தமிழ் சினிமாவில் 20-30 வருடங்களுக்கு முன்னாடி ரஜினி கமல் வச்சு படம் பண்ணினா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்ற மூட நம்பிக்கையை தகர்த்தெறிஞ்சு தன்னோட முதல் படத்திலேயே, அதாவது அவர் இயக்குன ஒரு தலை ராகம் அப்படின்ற முதல் படத்திலேயே அந்த படத்தை வெற்றி பெற செய்ய வச்சவர் தான் நம்மளோட டி ராஜேந்திரன். இவர் வெறும் டிரெக்டர் மட்டும் இல்லை, ஒரு ஆக்டர், சிங்கர், ரைட்டர் அண்ட் அரசியல்வாதியும் கூட சொல்லலாம். இவரோட ஒரு சில படங்களில் தன்னுடைய மகன் எஸ்டிஆரையுமே நடிக்க வச்சிருக்காரு. சினி இண்டஸ்ட்ரியில் இந்த நால்வரும் அடுக்குமொழி பேசக்கூடிய ஒரு ஆக்டர் அப்படின்னு கேட்டால் நம்ம டி ராஜேந்திரன் தான் முதல்ல சொல்லுவோம். தங்கச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தங்கச்சி சென்டிமெண்டான பல படங்கள் எடுத்து பல பாடல்களை பாடியிருக்காரு நம்ம டி ராஜேந்திரன். இப்படிப்பட்ட சினிமா துறையில் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கிற ராஜேந்திரன் சாருக்கு குறிப்பிட்ட சில நாட்களுக்கு முன்னாடி அவர் உடம்புல ஏற்பட்ட சிறுநீரக கோளாறு காரணமாக அதை சரிப்படுத்துறதுக்காக சிங்கப்பூர் கூப்பிட்டு போயிருந்தாங்க. இப்போது ரீசண்டாக சிங்கப்பூர்லேருந்து திரும்பி வந்த நம்மளோட டி ராஜேந்திரனை போரூரில் இருக்க ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. கமலஹாசன் சார், ராஜேந்திரன் சார், ரஜினி இவங்கெல்லாம் அந்த பீரியடில் ஒன்றா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் கமலஹாசன் ராஜேந்திரனை மீட் பண்ண போயிருக்காரு. மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு அதை தன்னோட ட்விட்டர் பேஜில் பதிவிட்டு சீக்கிரமா உனக்கு உடல் நல்ல சரியாகணும், நீ திரும்ப வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டாக் போட்டு அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு நம்மளோட கமலஹாசன். அங்கே இருக்க மருத்துவர்கள் எல்லாருமே டி ராஜேந்திரன் சாருக்கு உடம்பு நல்லா முன்னேறிக்கிட்டே வரதா ஒரு சில தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க.